நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய நியூஸ் ஸ்டில்லு வெளியாகுள்ளது. க்ரீன் கலர் ஷர்ட்டு போட்டு ஃபோனு வந்து கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. இதில் நடிகர் ரஜினிகாந்த் இதில் வந்து வேறு லெவலாக வந்து இருக்கார் நடிகர் ரஜினிகாந்த். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் டிரைவர் ஜமுனா, இதுக்கான நியூ போஸ்டரு வெளியாகுள்ளது. ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ரீரஞ்சனி, ஆடுகளம் நரேன், அபிஷேக் குமார் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்ணுறாங்க. கின்ஸ்லின் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வெளியாகிறது. நவம்பரில் தியேட்டருக்குள்ள வேர்ல்டு வைடாக. நடிகர் நயன்தாரா சக்கரவர்த்தி நடிக்கும் ஜென்டில்மேன் டூ, இதுக்கான லீடு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாகிள்ளது. இந்த படத்து வந்து எம்எம் கீரவாணி தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. கோகுல் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணுறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து வெளியாகிறது. இதுக்கான ஜென்டில்மேனுக்கான லீடு ஹீரோ வந்து இதில் வந்து வெளியாகுள்ளது. ஜென்டில்மேன் டூவுக்கான லீடு ஹீரோ இந்த படத்தில் சேதன் சீனு, இவங்க தான் வந்து நடிக்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்டேட்ஸ் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் வந்து என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த படம் ரொம்ப நாளாக கிடப்பிலே கிடந்த இந்த படம் இது வந்து அஃபீஷியலாக வந்து தெரிவிச்சிட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீருக்கான ரிலீஸ் வந்து டிசம்பரில் வேர்ல்டு வைட் தியேட்டர்களில் வெளியாகிறது. இந்த படத்துலேருந்து விஜய் சேதுபதி, மேகா ஆகாஷ், ரித்விகா, கனியா, விவேக் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. வெங்கட கிருஷ்ணன் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. நடிகர் பரத் நடிக்கும் மிரல், இதுக்கான டீசரு அக்டோபர் 7ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்து வந்து எம் சக்திவேல் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பரத், வாணி போஜன், கேஎஸ் ரவிக்குமார், மீரா கிருஷ்ணன், ராஜ்குமார், காவ்யா அறிவியமணி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. பிரசாந்த் எஸ்என் தான் இந்த படத்தை வந்து மியூசிக் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி அக்சஸ் ஃபிலிமு ஃபேக்ட்ரி. இதுக்கான அப்டேட்ஸ் வந்து விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்டு எதிர்பார்க்கலாம். நடிகர் அஸ்வின் நடிக்கும் பீசா 3, இந்த படம் வந்து தியேட்டர்களில் நவம்பரில் ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தில் வந்து அஸ்வின், பவித்ரா, காளி வெங்கட் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அஸ்வின் ஏமுநாத் தான் அந்த படத்தை வந்து மியூசிக் பண்ணுறாங்க. மோகன் கோவிந்த் தான் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. நடிகர் சந்தானம் நடிக்கும் ஏஜென்ட் கண்ணாயிரம், இந்த படம் வந்து நவம்பரில் வேர்ல்டு வைட் தியேட்டர்களில் வெளியாகிறது. மனோஜ் பீதா இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஏஜென்ட் கண்ணாயிரம் இந்த படத்துக்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸு சன் டிவி வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸு சன் நெக்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறது இவனு. ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா தமிழ் ரீமேக்கு இந்த படம். இதுக்கான அப்டேட்ஸ் வந்து விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்டு எதிர்பார்க்கலாம். வினீத் ஸ்ரீனிவாசன் நடிக்கும் முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ், இதுக்கான நியூ போஸ்டரு வெளியாகுள்ளது. இந்த படத்துக்கு வந்து சிபி மாதவ் அலெக்ஸ் தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. விமல் கோபால் கிருஷ்ணன் தான் வந்து ரைட்டரு. டைரக்ஷன் அபினா சுந்தர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷனு. இந்த படத்தை பிளானிங்கு நவம்பரில் ரிலீஸ் வந்து பிளானிங் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஷால் நடிக்கும் மார்க்அண்டனி, இந்த படத்தில் விஷால், எஸ்ஜே சூர்யா, ரித்து வர்மா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. பேண்டின் ரிலீஸாக 2023 விளையாடுறது. எஸ்ஜே சூர்யா அவருக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து விளையாடுது. இதில் வந்து இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக், எஸ்ஜே சூர்யாக்கான ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்க்கும்போது விக்ரம் மாதிரி வந்து இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்க்கும்போது வந்து தெரியுது எனக்கு தோணுச்சு. இது போல் நடிகர் நிவின் பாலி நடிக்கும் ராம் மூவி. டெனட்டிவ் டைட்டில் வந்து ஏழு மலை ஏழு கடல் தாண்டி தான் வந்து இதுக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கு அக்டோபர் 11ஆம் தேதி வெளியாகிறது. நடிகர் சூர்யா நடிக்கும் சூர்யா 42, இதுக்கான ஷூட்டிங் வந்து நடக்கிறது பிரிஸ்கு பேஸு கோவாவில். கரண்ட்லி வந்து சூர்யா, யோகி பாபு, திசா பத்னி அண்ட் கோவை சரளா இவங்களுக்கான பாட்டு தான் வந்து இதுக்கான ஷூட்டிங் வந்து நடக்கிறது. இதுக்கான ஸ்கெடியூல் வந்து ப்ராப்படு 12 நாட்களுக்குள்ளே இதற்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து சிறுத்தை சிவா தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்ணுறாங்க.